ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும், கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. சப்ஸ்கிரைபர் ரியல் கன்சர்ன், இன்ஸ்பயர் பை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. எதர்ச்சியா அந்த இடத்தோட வாசலை பார்க்கும்போது அந்த வாசல்ல ஒரு கருப்பான ஒரு உருவம் நிற்கிறத பார்த்து ஸ்ரீ இவங்க மறந்து போறாங்க. இத்தனை நாள் இதுதான் என்ன தொல்லை பண்ணிட்டு இருந்ததா அப்படின்னு. ஆனா பர்டிகுலரா அந்த எலுமிச்சை பழம் மட்டும் பயங்கரமா கருகியும் இருக்கு. அப்படி பார்த்தா உன் பொண்ணோட தலைக்கு மேலதான் அந்த ஏவல இருந்திருக்கு. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பாக்டீரியா மேன். உங்களுக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கா? அண்ட் பாக்டீரியா மேன் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற இந்த உண்மை சம்பவங்கள் எல்லாமே உண்மையா இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் நம்புறாங்க, அண்ட் பொய்யா இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் யோசிக்கிறாங்க. பட் பேய் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்து அனுபவிச்சு அதன் மூலயமா பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவங்க மட்டும்தான் பேய் உண்மையிலே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டில் இப்ப வரைக்கும் நம்புறாங்க. நம்புனது மட்டும் இல்லாம அவங்க லைஃப்ல ஃபீல் பண்ண விஷயத்த நம்ம கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போலதான் இன்னைக்கு மலேசியால இருக்கிற ஒரு ஃபேமிலிய அவங்க லைஃப்ல இல்ல ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்காங்க. கொஞ்சம் அப்படி லேட் ஆயிருந்ததுன்னா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு சில உயிரே போயிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம்ல தெரியாதனமா போய் மாட்டிக்கிட்டாங்க. கடைசி அந்த பிரச்சனை வந்து மலேசியன் ஃபேமிலி இவங்க வெளியில வந்தாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பயங்கரமான சம்பவத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேச சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையில தெரியலங்க, அதை நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஓரா பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை பேய் சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவங்க நேம் ஸ்ரீ. இவங்க மலேசியாவை சேர்ந்தவங்க. பட் மலேசியாவில் எந்த இடம் அண்ட் எந்த பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ண விரும்பலை. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க பாதிக்கப்பட்ட அந்த இடம் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் இப்போ அந்த இடத்துல எந்த குடும்பம் மாட்டிட்டு படாத பாடுபட்டுருக்கு அப்படின்னு இவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. பட் அடிக்கடி இவங்களுக்கும் நியூஸ் வரும் மறுபடியும் இந்த இடத்துல பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்னு. சரியாக 2008 மலேசியா அண்ட் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண ஸ்ரீ. அந்த டைம்ல ஸ்ரீ இவங்களுக்கு வெறும் 15 வயசு தான் ஆகுது அண்ட் இப்ப இவங்களுக்கு மேரேஜ் ஆகி இவங்களுக்கு பசங்களா இருந்துட்டு இருக்காங்க. பட் 2008 அந்த டைம்ல ஸ்ரீ இவங்க ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்திருக்காங்க. அந்த வீட்டுல ஸ்ரீ அவங்க அம்மா அண்ட் அவங்களுக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க. இதுல அண்ணன் வேலைக்கு போயிட்டு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த டைம்ல ஸ்ரீ இவங்க ஃபேமிலி ரொம்பவே ஹாப்பியா தான் இருந்திருக்கு. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் இவங்க வாடகை இருக்கிற அந்த ஒரு வீட்டோட ஹவுஸ் ஓனர் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனையா இல்ல என்னன்னு தெரியல சொல்லாம கொள்ளாம அந்த வீட்டையே வித்துறாரு. அப்படி வித்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை வாங்கின வேற ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வீட்டுல வாடகை இருக்காங்களே இவங்கள உடனே காலி பண்ண சொல்லுங்க, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு ரொம்பவே ப்ரெஷர் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால ஹவுஸ் ஓனர் ஸ்ரீ இவங்க ஃபேமிலி கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனைமா நான் வீட்டை வித்துட்டேன் அண்ட் வீட்டை உடனே காலி பண்ணுங்க அப்படின்னு. பட் ஸ்ரீ அவங்க ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா சார் இது மாதிரி நீங்க வீடு காலி பண்ண சொல்றதா இருந்தா 3 மாசத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்லிடணும், அப்பதான் ஒரு வீடு பார்த்து எங்களால சேஞ்ச் பண்ண முடியும். இப்படி சடனா சொன்னா என்ன பண்றது, சரி ஒரு மாசமாச்சு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போதும் இல்லம்மா டைம்லாம் இல்லை, என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாரத்துலேருந்து 2 வாரத்துக்குள்ள தான் டைம் கேட்டு வாங்கி கொடுக்க முடியும், அதுக்குள்ள ஏதாச்சும் வீடு பார்த்து காலி பண்றீங்க அப்படின்னு ரொம்பவே ப்ரெஷர் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சைட்ல ஸ்ரீ அவங்க அம்மா அண்ட் அவங்க அண்ணன் இவங்க 3 பேருமே தெரிஞ்ச இடத்துல வீடும் பார்த்துட்டு இருக்காங்க. பட் எதுவுமே செட் ஆகல. அப்போ இவங்க ஏரியால இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களும் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இது போல இந்த ஏரியால கொஞ்சம் தள்ளி ஒரு வீடும் காலியா இருந்துட்டு இருக்கு, ஆனா அந்த வீடு உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லா பெருசா இருக்கும், நீங்க ஒரு தடவை போய் பாருங்க, செட் ஆச்சுன்னா அந்த வீட்லயே தங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த சைட்ல ஸ்ரீ இவங்களும் வீடு அர்ஜென்டா தேடிட்டு இருக்காங்களே, சோ அதனால போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் அவைலபிளா இல்ல, ஏன்னா அவங்க கிட்ட தான் சாவிலாம் இருந்துட்டு இருக்கு. கடைசியா எப்படியும் அந்த ஹவுஸ் ஓனரை பிடிச்சு அந்த வீடியோ பார்க்க போறாங்க. இப்போ ஸ்ரீ அவங்க அம்மா இவங்க 2 பேரும் தான் அந்த வீட்டை பார்க்கவும் போறாங்க. அண்ட் இப்ப வாடகை பார்க்க போற அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டு அவங்க கிட்ட சாவியும் வாங்குறாங்க. பட் ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தாங்க வீடு, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் இவங்க பார்த்துட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போன ஸ்ரீ அவங்க அம்மா இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் போயிட்டு அந்த கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அது என்னன்னா அந்த வாசல்ல ஒரு காயின், இப்ப நம்ம ஊர்ல காயின்ஸ் இருக்குல்ல 1 ரூபாய் காயின் 2 ரூபாய் காயின் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊரோட காயின், அந்த காயின் ப்ரௌன் கலர்ல இருக்கு அப்படின்னு ஸ்ரீ இவங்களும் சொல்லியிருக்காங்க. அந்த காயினை அந்த வீட்டு வாசல்ல அடிச்சு வச்சிருக்காங்க.
ஆரம்பத்துல இந்த ஒரு விஷயத்த ஸ்ரீ அவங்க அம்மா ரெண்டு பேருமே பாக்குறாங்க. பார்த்த உடனே என்ன வீட்டு வாசல்ல காயின்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க, சரி ஏதாச்சும் வீட்டுக்கு நல்லது அப்படின்னு மந்திரிச்சு அடிச்சிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு அவங்களும் அதை கண்டுக்காம கதவை திறந்துட்டு இப்போ வீட்டுக்குள்ளயும் போறாங்க. அண்ட் வீடையும் பாக்குறாங்க, ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு அந்த வீடு ஓகே. அண்ட் ஒரு ரூமா பாக்குறாங்க, கிச்சன் பெட்ரூம் ஹால் அப்படின்னு எல்லா இடத்தையுமே பொறுமையா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பொறுமையா பார்த்துட்டு இருக்கும்போதுதான் ஸ்ரீ இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க. அந்த வீட்டுல ரூமா இருக்கட்டும், பாத்ரூமா இருக்கட்டும், பெட்ரூம் ஹால் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே அந்த வெளியில ஒரு காயின் அடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, சேம் அதே மாதிரி காயின் அந்த வீடு ஃபுல்லா நிறைய இடத்துல அடிச்சு வச்சிருக்காங்க. ஈவன் ஜன்னலுக்கு கீழே ஏதாச்சும் அந்த வீட்டுல வேற எதனா வழி இருந்ததுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா அந்த ஒரு காயினும் அடிச்சு வச்சிருக்கிறது இவங்களும் நோட் பண்றாங்க. ஆனா இந்த ஒரு காயின் எதுக்கு அடிச்சிருக்காங்க, என்ன காரணத்துக்காக அடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்ரீக்கும் தெரியல, அவங்க அம்மாக்கும் சுத்தமா புரியல. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல, இந்த வீடும் இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அண்ட் ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டும் அட்வான்ஸும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த டேட்ல நாங்கள் காலி பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு அந்த வீட்டை பேசி முடிச்சிடுறாங்க தெரியாதனமா. இப்போ இந்த சைடில் ஸ்ரீ அவங்க அண்ணன் அம்மா அந்த வீட்டை காலி பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் வேணுமோ அதை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த இவங்களும் யோசிக்கிறாங்க, அது என்னன்னா நம்ம வீட்டில் ஏதாச்சும் நல்லது கெட்டது, நம்ம படிக்கிறதா இருந்தால் தொழில் தொடங்குறதா இருந்தால் ஒரு இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு சாமியாரை பார்த்து அவர்கிட்ட அருள்வாக்கு கேட்போமே, பேசாமல் அவரை பார்த்து ஒரு தடவை பேசிட்டு வந்துடலாமா அப்படின்னு இவங்க ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கும் ஓகே அவரை பார்த்து பேசலாம் அப்படின்னு. சரி சரி அவர் எங்கே இருப்பார், அவர் கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கால் பண்ணால் அவருக்கு லைனும் போகல. ஏன்னா அவர் எந்த சமயம் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது, கால் பண்ணி எங்கே இருக்காருன்னு கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவரை பார்க்க முடியும். இவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் சுத்தமாக அவரோட காலை ரீச் பண்ணவே முடியல. உடனே இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி அவர் இன்னொரு நாள் கூட பார்க்கலாம், ஏன்னா லைன் கிடைக்கல, அதுக்கு முன்னாடி நம்ம வீடை காலி பண்ணலாம் அப்படின்னு ஸ்ரீ அவங்க அம்மா அப்பா அண்ட் அவங்க அண்ணன் இவங்க நாலு பேருமே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இப்போ புதுசாக வாடகை பார்த்துருக்காங்களே அந்த வீட்டுக்கும் போகிறாங்க. போன அந்த முதல் நாள் இப்போ பொதுவாக புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறதா இருந்தால் பால் காய்ச்சுவாங்கல்ல, ஸோ அதனால் இவங்களும் ஒரு நல்ல பால் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு அந்த வீட்டில் காய்ச்சறாங்க. பட் அந்த பால் கெட்டு போன மாதிரி அப்படி திரிஞ்சு போது இந்த ஒரு விஷயத்த ஸ்ரீ அவங்க அம்மாவும் பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. முத முதல்ல ஒரு வீட்டுக்கு வந்திருக்கும், ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும்னு பால் காய்ச்சினா பால் திரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்போது அப்பா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைம்மா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு சில பூஜைலாம் பண்ணோம்ல, அதில் இந்த எலுமிச்சை தண்ணி இந்த பாலில் பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் பால் திரிஞ்சிருச்சு, இதனால் என்ன இருக்குது, வேற ஒரு பாலை காய்ச்சிக்கலாம், இதெல்லாம் மைண்டில் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்ல. பட் இருந்தாலும் ஸ்ரீ அவங்க அம்மா மனசு சுத்தமாக கேட்கல, இது ஏதோ அபசகுணம் அப்படின்ற மாதிரி தான் மைல்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அம்மா இவங்களும் சரி இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சி அவங்களும் மற்ற வேலையை பார்த்துருக்காங்க. இப்படி ரெண்டாவது நாளும் வருது. அந்த ரெண்டாவது நாள் வந்ததுக்கப்புறம் இவங்க வீட்டில் வச்சிருக்கிற சாமி ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே ஒரு பூஜை ரூம் ஒன்று செட்டப் பண்ணோம், எங்கே பூஜை ரூமை செட்டப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரூமும் இருக்குது, சரி இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த ரூமை பூஜை ரூமாக மாற்றிடுறாங்க. பட் இவங்க அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க காலையில் சாயங்காலம் அப்படின்னு அந்த பூஜை ரூமில் விளக்கேற்றுறாங்க. ஆனால் அந்த பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு வைக்கிறாங்க, ஆனால் அப்படி ஏற்றி வைக்கிற அந்த ஒரு விளக்கு அணைஞ்சும் போயிடுது. அந்த ரூமில் மாட்டி வச்சிருக்கிற அந்த ஒரு லைட்டு குண்டு பல்பாக இருக்கட்டும் டியூப் லைட்டாக இருக்கட்டும் எந்த பல்பு மாட்டினாலும் அடுத்த நாளே ஃப்ளிகர் அடிக்கவும் ஆரம்பிக்குது, அதாவது அந்த பர்டிகுலர் ரூமில் இருக்கிற அந்த ஒரு பல்பு மட்டும் ரிப்பேர் ஆயிடுது. இந்த ஒரு விஷயத்த ஃபஸ்ட் டைம் இவங்க நோட் பண்ணியிருக்காங்க, சரி ஏதாச்சும் வோல்டேஜ் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அடுத்த ஒரு வாரம் சேம் இதே பிரச்சனை நடக்கும்போது இவங்களுக்கு சம்திங் ஸ்ட்ரேஞ்சாக தான் ஃபீல் ஆயிருக்கு, ஆனால் பெயினாக மட்டும் இருக்கும் அப்படின்னு அப்போ அவங்க எதிர்பார்க்கல. இது மட்டும் இல்லாமல் அந்த பூஜை ரூம் ஒரு மாதிரி தூசி படிஞ்ச மாதிரியா இருக்கு, வீட்டில் இருக்கிற இவங்களுக்கும் ஏதோ அபசகுணம் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் இதுக்கப்புறம் இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அவங்களும் அடுத்தடுத்த நாள் அந்த வீட்டில் கடந்து போயிட்டும் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஸ்ரீ இவங்க அண்ணன் வேலைக்கும் போயிட்டாரு, அண்ட் அப்பாவும் வேலைக்கு போயிட்டாரு, வீட்டில் அம்மா ஸ்ரீ இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படி கிச்சனில் சமைக்கலாம் அப்படின்னு அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க, கூட ஸ்ரீ இவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ரீ ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க, அது என்னன்னா அந்த கிச்சன்ல இருக்கிற ஒரு ஷெல்ஃப் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆணியும் அடிச்சு வச்சிருக்காங்க. பட் அந்த ஆணி ஏதாச்சும் கவரோ இல்லைன்னா ஏதாச்சும் மாற்றத்துக்கோ இல்லை, அந்த ஆணியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது மட்டும் இல்லாம அப்படி கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா ஒரு கல்லும் இருக்கு, அதுக்கு பக்கத்துலயும் ஒரு ஆணியும் அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த ஸ்ரீ இவங்களும் பார்த்து மா
அப்படி என்னம்மா இந்த வீட்டில் சாமி கும்பிட்டுருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் இந்த காயினை அடித்து வச்சுருக்காங்க அண்டு ஆணியை அடித்து வச்சுட்ருக்காங்க, இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குது அப்படின்னு அம்மாவுக்கும் சரி ஸ்ரீ இவங்களுக்கும் சரி அதை பற்றி சுத்தமாக ஒரு ஐடியா கூட இல்லை. எதனால் இந்த வீட்டில் இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படி அம்மாவும் பொண்ணும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பக்கத்திலே பாத்ரூமும் இருக்குது, ஆனால் அந்த பாத்ரூமோட கதவு ஓப்பனாக தான் இருந்துட்டு இருக்கு. இவங்க சைடில் இந்த ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது அந்த பாத்ரூமோட கதவு உள்ளிருந்து யாரோ ரொம்பவே வேகமாக மூடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த பாத்ரூம் கதவை யாரோ வேகமாக மூடி இருக்காங்க. இந்த ஒரு சத்தத்தை கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேருமே அலறி அடிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் வாசலுக்கும் வந்துடுறாங்க. அண்ட் வாசல்ல இருந்து அந்த வீட்டை ரெண்டு பேருமே ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சில பேர் நினைப்பீங்க மேபி காற்றுல அந்த கதவு மூடி இருக்கும் அப்படின்னு. அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பாத்ரூம் கதவு இப்படி மூடுற மாதிரி இல்லை, இல்லை இந்த பாத்ரூம் கதவு பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதாவது செவத்தோட செவத்தாக ஒட்டியிருக்கும், இப்படி இழுத்து மூடுற மாதிரி தான் அந்த பாத்ரூம் கதவை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சமயம் காற்று வண்டிக்கில் ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது, பட் அந்த பாத்ரூமோட கதவை மட்டும் ரொம்பவே ஃபோர்ஸாக மூடினது இவங்களுக்கு ஒரு பயத்தை கிளப்பியிருக்கு. இப்படி அந்த வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகளோட அடுத்த மூணு வாரத்தை இவங்களும் கழிக்கிறாங்க. ஆனால் அந்த மூணாவது வாரத்தை கடந்ததுக்கப்புறம் ஸ்ரீ இவங்க அண்ணனும் சரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு அவரும் கிளம்பி வேலைக்கும் போயிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சைடில் அப்பாவும் வேலைக்கு போயிட்டு இருக்காரு, ஸ்ரீ இவங்களும் சரி நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு அவங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஸ்ரீ அவரோட அண்ணன் நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த ஸ்ரீயோட அண்ணன் எப்பவுமே ஷூ தான் போட்டு போவார், அந்த ஷூவை கையில் வச்சுட்டு ஒரு மாதிரி வயிற்றெல்லாம் பிடிச்சிட்டு தாங்கி தாங்கி நடந்து வர்றாரு. இந்த ஒரு விஷயத்தை இவங்களும் பார்த்துட்டு அண்ணே என்னாச்சு எப்பவுமே வேலையை முடிச்சுட்டு 6 மணி 7 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன், இப்போ என்ன போன வேகத்தில் சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா காலையெல்லாம் நல்லா தான் இருந்தது, இப்போ என்னன்னு தெரியல வயிறு ரொம்ப பயங்கரமாக வலிக்குது, அதனால தான் லீவ் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறம் அண்ணன் இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு, பட் அன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறாரு, அடுத்த நாள் வேலைக்கு போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளும் அண்ணன் வேலைக்கு போகல. சரி ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு வீட்டில் அம்மா அப்பா அவங்களும் அதை பெருசாக கண்டுக்கல. அண்ட் அண்ணன் வேலைக்கு போகாத அந்த 2வது நாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு கூட பார்த்தீங்கன்னா பேய்படம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு நைட் டைமில் பேய்படம் பார்க்குறதுனா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட், அதுக்கேற்ற மாதிரி நைட் டைமில் பேய்படமும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சைடில் அண்ணன் இவருக்கு வயிறு வலி சரியாச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. இப்படி அந்த 3வது நாளும் வருது, சரி ஆல்ரெடி 2 நாள் லீவ் போட்டோம், 3வது நாள் வேலைக்கு போகலாம் அப்படின்னு அண்ணன் கிளம்பி வேலைக்கும் போகிறாரு. அண்ட் இந்த சைடில் ஸ்ரீ இவங்களும் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேலைக்கு போன அண்ணன் உடனே திரும்ப அன்னைக்கு எந்த கெட்டப்பில் பார்த்தாங்களோ அதே மாதிரி ஷூலாம் எடுத்துகிட்டு ரிட்டர்னும் வராரு. அண்டு வந்தது மட்டும் இல்லாமல் வீட்டில் கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. அண்டு வீடு ஃபுல்லாக விழுந்து ஒரு மாதிரி பொருள்றாரு, அந்த அளவுக்கு அவருக்கு வயிறு வலி ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. அண்டு வீட்டில் இருக்கிறவங்களும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவரால் சுத்தமாக முடியல. அண்ட் இதில் அண்ணன் ஃப்ளாட்டாக படுத்துட்டு இருக்காரு. அண்ட் மூச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா அவரோட வயிறும் ரொம்ப ஹைட்டாக எழும்புது. அண்ட் ரொம்பவே ஃப்ளாட்டாக இறங்குறத பார்த்து இவங்களுக்கு என்ன இந்த அளவுக்கு மூச்சு விடுறோம் அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அண்ட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எதனால இவனுக்கு இந்த அளவுக்கு வயிறு வலி வந்திருக்கு அப்படின்னு சுத்தமாக ஐடியாவும் இல்லை. அப்போ அம்மா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாம், நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க இருக்கிற அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நேபாள் காளி அப்படின்ற ஒரு கோவில் இருந்துட்டு இருக்கு, காளியம்மன் கோவில் தான், பட் நேபாள் அப்படின்ற ஊரோட நேம் எதனால வந்தது அப்படின்னு தெரியல, நேபாள் காளி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கோவிலுக்கு தான் ஸ்ரீ அவங்க ஃபேமிலியும் உடனே கிளம்பி போறாங்க. ஏன்னா அந்த கோவிலில் ஒரு அம்மாவும் இருக்காங்க, அவங்க ஒரு தீவிர காளி பக்தர் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அவங்ககிட்ட போனா இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு தான் வந்திருக்காங்க. அண்ட் அவங்களை பார்த்த உடனே விஷயத்தையும் சொல்றாங்க, இந்த மாதிரி கடந்த 3 நாளா ரொம்பவே வயிறு வலியில துடிச்சிட்டு இருக்கான், ஆனா எதனால இந்த வயிறு வலின்னு தெரியல அப்படின்னு அவங்களும் சொல்ல. அப்ப அந்த காளி கோவிலில் இருக்கிற அந்த அம்மா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வெத்தலை எடுத்து ஸ்ரீ இவங்க அண்ணன் வயிற்றுல தேய்க்கிறாங்க. அப்படி தேய்ச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு வலி கொஞ்சம் கம்மியாகுது. அப்படி கம்மியானதுக்கு அப்புறம் சரி இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க, நாளைக்கு திரும்ப வாங்க, ஆனா திரும்ப வரும்போது ஒரு 5 முட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு இது முட்டையா, வழக்கமா கோயிலுக்கு வர்றதா இருந்தா பூ பழம் அப்படி இல்லைன்னா பலி கொடுக்கறதுக்கு கோழி ஆடு இந்த மாதிரி தான் கேட்பாங்க, இவங்க என்ன சம்பந்தமே இல்லாம முட்டை கேட்கறாங்க அப்படின்னு எனக்கே ஒரு சந்தேகம் இருந்தது. அதுக்கேத்த மாதிரி இவங்களும் வீட்டுக்கு போறாங்க. அண்ட் அடுத்த நாள் வரும்போது முட்டைலாம் வாங்கிட்டு சேம் அதே நேபாள் காளியம்மன் கோயிலுக்கு போறாங்க.
உங்க பையன் எந்த இடத்துல தூங்குவானோ அவனுக்கு தலைக்கு மேல இந்த ஒரு முட்டையை கட்டி வைங்க. அப்படி கட்டி வச்சதுக்கு அப்புறம் திரும்ப நாளைக்கு வாங்க. அண்டு நாளைக்கு வரும்போது இதே பையன் இந்த முட்டையை அப்படியே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்கு போறாங்க. அப்படி சொன்ன மாதிரி கட்டி வச்சுட்டு அடுத்த நாள் சேம் அதே முட்டை இருக்கிற அந்த ஒரு பேக்கு இந்த கோவிலுக்கும் எடுத்துட்டு வராங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்த அந்த முட்டையை அந்த கோவிலில் இருக்கிற அந்த அம்மாயிட்ட கொடுத்தவொடனே மறுபடியும் இந்த இடத்துல அன்னை இவர் படுக்க வைக்கிறாங்க. ஒரு முட்டை எடுத்து அன்னை இவர் வயிற்றுல தேய்க்கிறாங்க. அப்படி தேய்ச்ச அந்த ஒரு முட்டை எடுத்து இவங்க கண்ணு முன்னாடியே உடைக்கிறாங்க. உடைச்சா அந்த முட்டையிலேருந்து கிரீஸ் மாதிரி கருப்பாக ஏதோ குழகுழன்னு ஏதோ ஒன்று வருது. அப்படி அந்த முட்டையை ஓரமாக போடுறாங்க. அப்படி இன்னொரு முட்டை எடுக்கிறாங்க, மறுபடியும் இவர் உடம்புல வச்சு தேய்க்கிறாங்க. தேய்ச்சிட்டு அந்த முட்டையை உடைக்கிறாங்க. உடைச்சா அப்படியே ரத்தம் மாதிரி இருக்கிற ஏதோ ஒன்று வெளியிலையும் வருது. இதை பார்த்து ஸ்ரீயா இருக்கட்டும், அவங்க அம்மா அப்பா ஏன் அவங்க அண்ணனே பார்த்து பயப்படுறாரு. நமக்கு எதனா பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு. அண்ட் இன்னொரு முட்டையை இவங்க கண்ணு முன்னாடி எடுத்து உடைக்கிறாங்க. உடைச்சா அதுக்குள்ள ஏதோ ஒரு ஊசி, துணி தைக்கிற ஊசி மாதிரி இருக்கு, ரொம்பவே ஷார்ப்பா. அந்த ஊசி முட்டைக்குள்ள இருக்கிறத பார்க்கும்போதும் இங்க இருக்கிற ஸ்ரீ அவங்க ஃபேமிலிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ட் இன்னொரு முட்டை எடுத்து உடைக்கிறாங்க, அதுலயும் சிகப்பா இருக்கு, அண்ட் அதுலயும் ஒரு ஊசி இருக்கு. இப்படி இவங்க உடைக்கிற எல்லா முட்டையிலயும் கிரீஸா கருப்பா ஏதோ ஒன்று இருக்கு, சிகப்பா இருக்கு, அண்ட் ஊசி இந்த மாதிரி மாறி மாறி அமானுஷமா இது ஒரு விஷயம் இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. அண்ட் ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த முட்டையை உடைச்சாங்களே அந்த கோவிலில் இருக்கிற அந்த அம்மா, அவங்க அண்ணன் இவருக்கும் மந்திரிச்சும் விடுறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இவனுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாருமே ஒரு தைரியத்தோட அந்த நேபாள காளி கோவில்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கும் போறாங்க. அப்படியே ஒரு வாரம் ஆகுது. இப்படியே ஒரு வாரமும் போது அண்ணன் இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, வழக்கம் போல வேலைக்கும் போறாரு. அண்ட் ரொம்பவே தெம்பா தான் இருக்காரு. ஆனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஸ்ரீ இவங்களுக்கு மா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு இதுக்கு முன்னாடி அண்ணன் எப்படி ரியாக்ட் பண்ணாரோ அதே மாதிரி இவங்களும் ரியாக்ட் பண்றாங்க. ஆனா அம்மா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அட அதெல்லாம் எதுவும் இருக்காதுமா, நீ ஏதாச்சும் சாப்பிட்டுருப்போமா, அதனால அந்த பிரச்சனையா இருக்கும், வீட்டில் ஓம வாட்டர் இருக்கு அதை எடுத்து குடி சரியா போயிடும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் அதை எடுத்து குடிச்சிருக்காங்க. குடிச்ச கொஞ்ச நேரத்துக்கு நார்மலா தான் இருந்திருக்கு. பட் மறுபடியும் அந்த வயிறு வலி ஆரம்பிச்சிருக்கு ஸ்ரீ இவங்களுக்கு. ஆனா மறுபடியும் வயிறு வலி வந்ததுக்கு அப்புறம் இவங்களை பக்கத்துல இருக்கிற ஒரு கிளினிக்கும் கூப்பிட்டு போறாங்க. அந்த டாக்டர் செக் பண்ணியும் பாக்குறாங்க, இல்லங்க இது சாதாரணமா வர வயிறு வலி தான், டேப்லெட் கொடுக்குறேன் சரியாயிரும் அப்படின்னு அவங்களும் மெடிசன் கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஆனா அந்த சமயம் ஸ்ரீ இவங்களுக்கு கொஞ்சம் நார்மலா இருந்திருக்கு. ஆனா பழையபடி வயிறு வலி அதிகமாகவும் ஆரம்பிக்குது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கும் போகணும், என்ன பண்றது அப்படின்னு இவங்களும் யோசிக்க அப்படியே பொழுது முடிஞ்சிருது. சரி ஸ்கூலுக்கு கிளம்புவோம், அங்க சரியாயிரும் அப்படின்னு இவங்களும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. டீச்சரே பாவப்பட்டு ஸ்ரீ அவங்க பேரண்ட்ஸ்க்கும் கால் பண்ணி அவங்களையும் வர வைக்கிறாங்க. அது ஸ்ரீ அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கிளினிக் கூட்டு போறாங்க. அதை செக் பண்ணி பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் வயிற்றிலையும் நீங்க மறுபடியும் வராங்க. இப்படி அடுத்த நாள் நேபாள காளி கோயிலுக்கும் போறாங்க. அந்த இடத்துல அந்த அம்மாவை பார்த்து முட்டையும் கொடுக்குறாங்க. ஆனா அந்த முட்டையை வழக்கம் போல ஸ்ரீ இவங்க வயிற்றுல தேய்ச்சி உடைச்சும் பாக்குறாங்க. பட் உடைச்ச முட்டையில் எதுவுமே இல்லை. சரி அடுத்த முட்டையில் இருக்கும் அப்படின்னு அதையும் உடைக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் எதுவுமே இல்லை. இப்படி அடுத்து அடுத்து அப்படின்னு அஞ்சு முட்டையும் உடைக்கிறாங்க. எல்லா முட்டையுமே ரொம்பவே சாதாரணமாக தான் இருந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மாவும் இவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் சரி பண்ணணும், இவளுக்கு ஸ்பிரிச்சுவலாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போது ஸ்ரீ அவங்க அம்மாவும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. சரி இதை மெடிக்கல் ரிலேட்டடாக சரி பண்ணிடலான்னா நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்னு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு நாள் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த ட்ரிப்ஸ்லாம்
ஏறிட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸ்ரீ இவங்களும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்ரீ இவங்க ஃபேமிலி இந்த வீட்டுக்கு வர இந்த ஒரு கேப்ல பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்கு எதிர்க்க கொஞ்சம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மசூதியும் கட்டி இருந்திருக்காங்க. இப்ப அந்த மசூதியை கட்டி முடிச்சு அதுல ஆளுங்கெல்லாம் ப்ரே பண்றதுக்கும் வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு, அதாவது ஸ்ரீ இவங்க டிஸ்சார்ஜ் ஆன அடுத்த நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஈவினிங் பர்டிகுலரா ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா எல்லா தர்காலையும் மைக்ல குரான்ல இருக்கிற துவாவும் கத்தி சொல்லுவாங்க. அது அந்த ஏரியால இருக்கிற எல்லா இடத்துக்கும் ரொம்பவே கிளியரா கேட்கும். இப்போ ஸ்ரீ இவங்க வீடு அந்த தர்காக்கு எதிர்க்க இருக்கிறதுனால சத்தம் ரொம்பவே அதிகமா கேட்கும். அதுக்கேத்த மாதிரி அவங்க அந்த செயல துவா சொல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற ஸ்ரீ இவங்களும் அலறாங்க. அப்படி அலறது மட்டும் இல்லாம அந்த அலறலோட சேர்த்து இவங்களோட வயிற்று வலியும் ரொம்பவே பீக்ல போது, சொல்ல போனா ஒரு நரக வேதனை அப்படின்னு கூட சொல்லலாம். வழியில ஸ்ரீ இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே கலைக்கிறாங்க, அடிச்சு உடைக்கிறாங்க, அந்த அளவுக்கு கத்துறாங்க. அப்போ வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா அண்ணன் எல்லாருமே ஸ்ரீ இவங்களை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. அண்டு அந்த சமயம் அவங்க யோசிக்கிற விஷயம், இல்ல இது மெடிக்கலால குணப்படுத்துற விஷயம் கிடையாது, இது கண்டிப்பா இது அமானுஷ சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு. உடனே அவங்க யோசிக்கிற விஷயம், நம்ம வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனைனா கண்டிப்பா அவரை பார்த்து விஷயத்தெல்லாம் கேட்போம்ல, மறுபடியும் அவருக்கு போன் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க வீடு காலி பண்ணும் போது அந்த ஒரு பெரியவருக்கு கால் பண்ணி பேசலாம் ட்ரை பண்ணிருப்பாங்க, ஆனா அவருக்கு சுத்தமா லைன் கிடைச்சிருக்காது. மறுபடியும் இப்போ கால் ட்ரை பண்றாங்க, ஆனா சுத்தமா லைனும் போல. அண்ட் இவங்க தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம போன்லாம் ட்ரை பண்ண வேண்டாம், நான் விசாரிச்ச வரைக்கும் அவரு இந்த ஏரியால தான் இருக்காருன்னு தெரிய வந்திருக்கு, பேசாம நம்ம உடனே அங்க கிளம்பி போயிடலாம் அப்படின்னு. உடனே மலேசியால ஒரு பர்டிகுலர் இடத்துக்கும் போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பெரியவர் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. நாங்க ரொம்ப நாள உங்களுக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, ஆனா வேற ஒருத்தவங்களை வச்சு சரி பண்ணிட்டோம், ஆனா அதே பிரச்சனை இப்ப என் பொண்ணுக்கும் வந்திருக்கு, தயவு செஞ்சு என் பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது, உன் வீட்டுல உன் பொண்ணு எந்த இடத்துல தூங்குறா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேக்குறாங்க. இந்த மாதிரி என் வீட்டுல இந்த ரூம் இருந்துட்டு இருக்கு, அந்த ரூம்ல தான் என் பொண்ணு தூங்குறா அப்படின்னு ஸ்ரீ அவங்க அம்மாவும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல நிறைய இடத்துல காசுலாம் அடிச்சு வச்சிருக்காங்க, நிறைய இடத்துல சம்பந்தமே இல்லாத ஆணிலாம் அடிச்சு வச்சிருக்காங்க, ஒருவேளை இதனால்தான் எங்க வீட்டுக்கு பிரச்சனையா அப்படின்னு ஸ்ரீ அவங்க அம்மா அந்த பெரியவர்கிட்ட எல்லாம் கேட்க. ஆனா அந்த சமயம் அந்த பெரியவருக்கு அதை பத்தி பெருசா ஐடியா இல்ல, இதனால்தான் பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு. அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க போயிட்டு நிறைய எலுமிச்ச பழம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி ஸ்ரீ அவங்க அப்பாவும் நிறைய எலுமிச்ச பழம்லாம் வாங்கிட்டு வர்றாரு. அப்படி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்து மந்திரிச்சு ஒரு மஞ்சத்தினில கொடுத்து ஸ்ரீ அவங்க அம்மாயிட்டையும் கொடுக்குறாங்க. இது உன் பொண்ணு தூங்கும் போது அவ தலைக்கு பக்கத்துல வையும், அண்டு இப்ப நான் கொடுக்க போற எலுமிச்ச பழத்தை உன் வீட்டு வாசல் அண்டு உன் வீட்டுல எந்தெந்த இடத்துல அந்த காயினை அடிச்சு வச்சிருக்காங்களோ, அந்த காசு அடிச்சு வச்சிருக்காங்களோ அதுக்கு கீழே இந்த எலுமிச்ச பழத்தை வைங்க. பொழுது விடிஞ்சதும் இந்த எலுமிச்ச பழத்தோட நிலவரம் என்ன அப்படின்னு எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. அண்டு நீங்க என்னை பார்க்க வரும்போது உங்க பொண்ணு தலைக்கு பக்கத்துல வச்சிருக்கிற அந்த எலுமிச்ச பழத்தை கையோட எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கேத்த மாதிரி இவங்களும் வீட்டுக்கு போயிட்டு அந்த வீடு ஃபுல்லா எந்தெந்த இடத்துல அந்த காயின் அடிச்சு வச்சிருக்காங்களோ அந்த இடம் ஃபுல்லா இவர் கொடுத்த அந்த எலுமிச்ச பழத்தையும் வைக்கிறாங்க. நிறைய இடத்துல அந்த காயின்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அண்டு நைட்டு தூங்கும் போது ஸ்ரீ இவங்க பக்கத்துல அந்த மஞ்சள் துணியில கொடுத்த அந்த எலுமிச்ச பழமும் வச்சு தூங்குறாங்க. பட் ஸ்ரீ இவங்களுக்கு பகல் எல்லாம் அந்த வலி கிடையாது, ஆனா சாயங்காலம் நைட்டு தான் அவங்களுக்கு அந்த வலி ரொம்பவே அதிகமாகுது. ஸ்ரீ இவங்களும் தூங்கலாம் ட்ரை பண்றாங்க, ஆனா வலி அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. அது எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க கத்துற கத்துல இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்சு வந்து ஸ்ரீ இவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க, என்னங்க உங்க பொண்ணு குடும்பப்படுத்துறீங்களா இல்ல உங்க பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கா அப்படின்னு பக்கத்து வீட்டு ஆளுங்களே வந்து கடுப்புல கேக்குறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள ஸ்ரீ இவங்க கதறாங்க, கத்துறாங்க, துடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வயிறு வலி ரொம்பவே அதிகமாகுது. சிம்பிளா சொல்ல போனா அந்த வயிறு வலி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க வயித்துல கையை விட்டு உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ அப்படி புடுங்கி எடுத்தா எந்த அளவுக்கு வலிக்கும் அந்த அளவுக்கு வலியை தான் இவங்களும் உணர்ந்ததா சொல்லியிருக்காங்க. இப்படி நைட்டு ஃபுல்லா போகுது. அண்ட் பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வயிறு வலி இல்ல, பட் நைட்டு ஃபுல்லாக கத்திருப்பாங்கள அந்த ஒரு டயர்டு இவங்களோட ஒரு உடம்பு வலியாகவும் இருந்துட்டு ரொம்பவே டயர்டாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. அண்டு அப்படியே கொஞ்சம் டைம் போனதுக்கப்புறம் இவங்க தலைக்கு பக்கத்தில் பையில் வச்சுருப்பாங்களே எலுமிச்ச பழம், அதை எடுத்துட்டு மறுபடியும் அந்த சாமியாரை பார்க்க போகிறாங்க. அவர்கிட்ட போயிட்டு இந்த எலுமிச்ச பழத்தை கொடுத்தா அவரு ஓப்பன் பண்ணி அதை எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு கருப்பாக அந்த எலுமிச்ச பழமும் இருக்கு. பார்த்த அடுத்த செகண்டே சொல்கிறாரு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் உங்கள் பொண்ணை காப்பாற்ற முடியாது, அது உள்ளே வளர்ந்துட்டு இருக்கு, இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது
அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஸ்ரீ இவங்க அம்மா அப்பாவுக்கு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சாமி எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் பொண்ணு வயத்தில் ஒரு விதமான முடி வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த முடி சின்னதாக தான் இருந்திருக்கு, பட் இப்போது அந்த முடியோட வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருந்துட்டுருக்கு. அதுக்கு உயிரோ இருக்குது, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணாலும் உங்கள் பொண்ணை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம். இது மட்டும் இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, என்னாலும் உன் பொண்ணை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவரும் கையை விரிச்சிடுறாரு. அண்ட் நான் ஒருத்தரோட அட்ரஸை கொடுக்குறேன், அவங்கள நீங்கள் போய் பார்த்தா மட்டும்தான் உங்கள் பொண்ணை காப்பாற்ற முடியும். ஆனால் அவரும் இந்த ஊரில் இல்லை, இங்கேருந்து 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்துட்டு இருக்காரு. நீங்கள் நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்குள்ள அந்த இடத்துல இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் பொண்ணை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு அவரை பற்றிய விவரம் அண்ட் அட்ரஸையும் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பேய் ஓட்டுறவங்க காட்டுக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, அவங்க எந்த காடை சேர்ந்தவங்களும் அந்த காட்டுக்குள்ள இருந்து தான் இந்த ஏவலும் உங்க பொண்ணுகிட்ட வந்திருக்கு, அங்கே போனால் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும், அவங்க தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. 7 மணி நேரம் ஆகுது இங்கிருந்து அந்த 300 கிலோமீட்டர் கடந்து போகிறதுக்கு. ஆனால் இவங்க போகிறதுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா ஸ்ரீ இவங்களோட வயிற்று வலி சுத்தமாக தாங்க முடியல. ஸ்ரீ இவங்க ஃபேமிலி மெம்பர் தான் ஸ்ரீ இவங்களோட கையை காலை பிடிச்சி ரொம்பவே டைட்டாக கட்டலை, பட் கட்டுற அளவுக்கு இவங்க டைட்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ரீ அவங்களும் கதறி இருக்காங்க. எப்படி விடிய காலையில 6 மணிக்கு அந்த காட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க, அந்த பேய் ஓட்டுற அந்த இடத்துக்கும் போறாங்க. இப்ப விடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீ இவங்களுக்கு வயிறு வலி இருக்காதுல, பட் இருந்தாலும் உடம்பு டயர்டு இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்க மூஞ்சிலே ஓரளவுக்கு அந்த புலிவை வீட்டுல இருக்கிறவங்க பாக்குறாங்க. ஏன்னா இவங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஸ்ரீ அவங்களோட மூஞ்செல்லாம் பாக்குறதுக்கு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி கருத்து போயிருந்திருக்கு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு பிரைட்டா இருக்கிறதே அவங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க. இப்படியே அன்னைக்கு நைட்டு 7 மணி வரைக்கும் அந்த இடத்துல தான் இருந்துட்டுருக்காங்க. 7 மணி தாண்டிச்சுன்னா மறுபடியும் இவங்களுக்கு வயிறு வலி அதிகமாகும்ல. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்ரீ இவங்களுக்கு சுத்தமாக வயிறு வலியே இல்லை. அந்த சமயம் அந்த வயசான தாத்தா பேய் ஓட்டுறவர் பார்த்தீங்களா, அவர் அந்த இடத்துல நமாஸ் பண்ணிட்டுருக்காரு. அந்த 7 மணிக்கு அப்புறம் தான் அந்த நமாஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் பார்த்து பிரச்சனை என்ன அப்படின்னு தீர்த்தம் வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அவங்க அம்மாவும், ஏய் உனக்கு வயிறு வலிக்கல அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நார்மலாக தான் இருக்குது, இதே நம்ம வீட்டில் இருந்தனா வயிறு வலிக்கும், ஆனால் இந்த இடத்துல எனக்கு பாடி டயர்ட் மட்டும்தான் இருக்கே தவிர வயிறு வலி சுத்தமாக இல்லை அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்போ ஸ்ரீ இவங்க ஃபேமிலி கிட்ட அந்த வயசான தாத்தாவும் வராரு. அப்படி வந்ததுக்கப்புறம் ஒரு சில பொருளை இவங்க கையாலேயே போயிட்டு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அது என்னன்னா முட்டை அண்டு 9 விதமான பூ, இது கூடவே ஒரு சில பொருள் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இது கூடவே ஒரு லுங்கியும் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க, இப்போ ஸ்ரீ இவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அந்த லுங்கியை மட்டும் இவங்க உடம்பை கவர் பண்ண மாதிரி கட்டிக்க சொல்கிறாங்க. வலி ரொம்பவே அதிகமாகுது. இந்த மாதிரி இவங்க உடம்புல வச்சு தேய்ச்ச முட்டையோ ஒரு 3 முட்டையை ஸ்ரீ இவங்க கையிலையும் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டையை வாங்கி சுத்திட்டு தூக்கி போடுறாங்க. அதாவது இவங்க இருக்கிற இடத்துல இருந்தும் கொஞ்சம் தள்ளி தூக்கி போடுறாங்க. அப்படி தூக்கி போட்டால் அந்த ஒரு முட்டை ஸ்ரீ இவங்க கண்ணு முன்னாடி தான் விழுது. ஆனால் அப்படி விழற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பொருள் கீழே தும்முன்னு விழுந்து உடச்சதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த முட்டை விழுந்த அந்த இடத்துல சத்தம் பயங்கரமாகவும் கேட்குது. அப்போது அந்த பெரியவர் சொல்கிற விஷயம், அது இங்கே வந்துருச்சு அப்படின்னு. இப்போ எல்லாருமே அந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது ஸ்ரீ இவங்களும் பார்க்குறாங்க. அப்போது எதாச்சியாக அந்த இடத்தோட வாசலை பார்க்கும்போது அந்த வாசலில் ஒரு கருப்பான ஒரு உருவம் நிற்கிறத பார்த்து ஸ்ரீ இவங்க மறந்து போகிறாங்க. இத்தனை நாள் இது தான் என்ன தொல்லை பண்ணிட்டு இருந்ததா அப்படின்னு. இன்னும் 2 முட்டையை அதே போல் தூக்கி போடுறாரு. அப்படி அந்த முட்டை விழற அந்த இடம் இன்னும் பயங்கர சத்தத்தோடையும் கேட்குது. அண்டு வாசல் நிற்கிற அந்த ஒரு உருவம் ரொம்பவே ஹைட்டாகவும் இருக்குது. இப்போது அந்த வயசானவர், உனக்கு என்ன வேணும், எதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னு அந்த பேய் கூட பேச்சு நடத்தா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 த்
என் வாயில ஏதாச்சும் இருக்கா பாரு அப்படின்னு. ஸ்ரீ இவங்களும் பாக்குறாங்க, அந்த எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா பரவாயில்ல, உன் கையை வச்சு என் வாயில ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்ரீ இவங்களுக்கும் புரியல. சரி சொல்றாங்களே அப்படின்னு இவங்களும் தாத்தாவோட வாயில ஏதாச்சும் ஒழிச்சு வச்சிருக்காங்களா இல்ல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு இவங்க தேடி பாக்குறாங்க. தாத்தாவோட வாயில பல்லு கூட இல்ல, அந்த அளவுக்கு ரொம்பவே வயசானவர். அந்த ஸ்ரீ இவங்களும் இல்ல தாத்தா எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது இப்போ அந்த தாத்தா என்ன பண்றாருன்னா, ஸ்ரீ அவங்களோட வயத்துல இவர் வாயை வச்சு உரியறாரு. அப்படி உரியற அந்த ஒரு சமயம் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஸ்ரீ வழியில பயங்கரமா கத்துறாங்க. அண்ட் இந்த சைட்ல தாத்தா அப்படி உறிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வாயில ஏதோ ஒன்னு இருக்கு போல இருக்கு. பக்கத்துல ஒரு பெரிய பவுல்ல வந்து அதை துப்புறாரு. அப்படி துப்பும் போதும் ஏதோ மீன் மாதிரி இருக்கு, மீன் கிடையாது பட் மீன் மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடுது. ஆனா அது உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பயங்கரமா முடியும் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்ல போனா இந்த சைஸ்ல ஏதாச்சும் முடியை வச்சு ஒரு உயிரினத்தை தயாரிச்சனா எந்த மாதிரி இருக்கும், ஃபுல்லா கருப்பா. அப்படிப்பட்ட ஒண்ணுதான் ஸ்ரீ இவங்க வயித்துல இருந்து அந்த தாத்தா வாயில உறிஞ்சு இந்த கப்பலையும் துப்பி இருக்காரு. அது இங்கேயும் அங்கேயும் நெளிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஒரு சமயம் பாத்தீங்கன்னா வாசல் ஒரு உருவத்தை பாத்துருப்பாங்களே, அந்த உருவம் ஒரு மாதிரி வள்ளல் துடிக்கிற மாதிரியும் துடிச்சிட்டு இருக்கிற விஷயத்த ஸ்ரீ இவங்களும் பாக்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த பெரியவர் அவர் துப்பின அந்த பவுல்ல முடியாத ஒரு உயிர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு குடுவையில போட்டு துணியை வச்சு மூடி அதை அப்படியே அடைச்சு வச்ச மாதிரி ஓரமா வச்சிடறாரு. அந்த வச்சதுக்கு அப்புறம் வேலை முடிஞ்சிச்சு, இப்பவே இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி இவங்களும் காசெல்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போதுதான் ஸ்ரீ இவங்களுக்கு பசின்ற ஒரு விஷயமே ஞாபகம் வருது. எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்ச மூணுல இருந்து ஒரு நாலு நாள் பாத்தீங்கன்னா தண்ணி கூட ஸ்ரீ இவங்க குடிக்கல. ஏதாச்சும் சின்னதா பிரெட் புட்டு சாப்பிட்டா கூட உடனே வாமிட்டா வெளியில வந்துடும். உடனே அம்மா கிட்ட பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஸ்ரீ அவங்க அம்மா பயங்கரமா கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இங்க இருந்து ஸ்ரீ இவங்க ஃபேமிலி கிளம்பி அவங்க ஊருக்கு மலேசியால இருக்கிற அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தோன்ற விஷயம், இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது, எதால இந்த பிரச்சனை நம்ம குடும்பத்தை டார்கெட் பண்ணிருக்கு, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த ஒரு விஷயம் அந்த சாமியாருக்கு நல்லாவே தெரியும், அவர் போயிட்டு மறுபடியும் பாக்கலாம் அப்படின்னா அடுத்த நாள் மறுபடியும் அந்த சாமியார் அடிக்கடி கால் ட்ரை பண்ணி லைன் கிடைக்காம போயிருக்கோம்ல, அந்த சாமியாரும் பார்க்க போயிருப்பாங்க. போயிட்டு உங்களுக்கு இங்க நடக்கிற விஷயத்த பத்தி தெரியும், அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சாமியார் ஒரு விஷயமும் சொல்லாரு, இல்ல நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எலுமிச்சை பழம் கொடுத்தேன், அதுல ஒரு எலுமிச்சை பழத்தை உன் பொண்ணு தூங்கும் போது அவ தலைக்கு பக்கத்துல வச்சு தூங்க சொன்னேன், ஆனா பர்டிகுலரா அந்த எலுமிச்சை பழம் மட்டும் பயங்கரமா கருகியும் இருக்கு, அப்படி பார்த்தா உன் பொண்ணோட தலைக்கு மேலதான் அந்த ஏவல இருந்திருக்கு, அந்த இதயம் மீறி அந்த வீட்டுல அங்கங்க காசு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களே, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த வீட்டை விட்டு வெளில போங்க, அண்ட் உங்க வீட்டில் இருக்கிற சாமான் செட்டு எதையுமே தொடாதீங்க, எல்லாத்தையுமே இங்கே விட்டுவாங்க, இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை ஆளுங்க வச்சு எடுத்துட்டு போயிடலாம், இப்பவே இந்த செகண்டே நான் சொல்றேன் ஒரு தடவை தான் சொல்லுவேன், இந்த செகண்டே இந்த வீட்டை விட்டு வெளியில வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு எல்லாருமே வெளியிலயும் வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீ அவங்களோட பாட்டி வீட்டில தான் அடுத்து ஒரு வாரமும் தங்கியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சாமியார் கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது அந்த சமயம் அவரும் சொல்லல, சரி பசங்களை வந்து அம்மா வீட்டில் விட்டுடலாம் அப்படின்னு ஸ்ரீ அவங்க அம்மாவும் பசங்களை அவங்க பாட்டி வீட்லயும் விட்டுட்டு அண்டு இந்த சாமியாரை மறுபடியும் பார்த்து உண்மையிலே என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் இந்த வீட்டில் என்ன கெட்ட விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஒரு அம்மா அண்டு பொண்ணு, இவங்க ரெண்டு பேர் தான், இவங்களை தவிர்த்து வேற யாருமே இல்லை. பட் அதில் அம்மா ரொம்பவே வயசானவங்க, அவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருந்திருக்காங்க. அந்த தங்கச்சி தான் ஆசை ஆசையாக பார்த்து பார்த்து இந்த ஒரு இடத்த வாங்கி அந்த வீடியும் கட்டியிருக்காங்க. பட் இந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவோட தங்கச்சி அவங்க கல்யாணம்னு எதுவுமே பண்ணிக்கல. இதனால அவங்க அக்காவான இப்ப இருக்கிற ஹவுஸ் ஓனர் என்ன பிளான் பண்றாங்கன்னா, பேசாம இந்த வீட்டை நமக்கு வர வச்சுட்டா என்ன, அதுக்கு இப்போ உயிரோடு இருந்தால் சரிப்பட்டு வராது, இவளே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா அண்டு அவங்க பொண்ணு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளுங்களாக பார்த்து ஒரு பயங்கரமான ஏவலை ஏவி இவங்க தங்கச்சி மேலேயும் ஏவி விட்டுறாங்க. இதனாலே இவங்க தங்கச்சி உடல் ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த வயிறு வலி, வயிற்றுல முடி வளர்ந்து கடைசியாக இறந்தும் போயிட்டாங்க. அதாவது ஸ்ரீ இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அது எல்லாமே ஃபஸ்ட்டாக அந்த தங்கச்சி அவங்க தான் பட்டிருக்காங்க. அப்படி இறந்ததுக்கப்புறம் அந்த அம்மா அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல ஹவுஸ் ஓனர்
ஓனர் அண்ட் அவங்க பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வீட்டை வாடகை விடலாம் அப்படின்னு ஒரு சில ஃபேமிலிக்கெலாம் வாடகை விட்டுருக்காங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த நிறைய ஃபேமிலி 2 நாள் 3 நாள் அதிகபட்சம் 1 வாரம், அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு அலறி அடிச்சுட்டு திங்ஸ் கூட எடுக்காமல் வீட்டை விட்டே ஓடிருக்காங்க. இதில் ஒரு வயசானவர் அந்த வீட்டில், அதுவும் ஆர்மி மேன், அவர் அந்த வீட்டில் தங்க, ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளேயே அவரும் இறந்து போயிருக்காரு. அண்டு இந்த ஹவுஸ் ஓனர் அம்மா இவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, ஓகே இறந்து போன தங்கச்சியோட அம்மா இந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்துட்டுருக்கு, இந்த வீட்டை யாருக்குமே அலோவ் பண்ண மாட்டேங்குது அப்படின்றதுனால, இது மட்டும் இல்லாமல் அவளால் நமக்கும் பிரச்சனை இருந்துட்டுருக்கு, இப்படியே விட்டேன்னா நம்மளே போட்டு தள்ளிடுவோம், இவ அந்த வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, அந்த வீட்டுக்குள்ளேயே இவளை அடைச்சி வச்சிடலாம் அப்படின்னா மந்திரவாதி அவங்கெல்லாம் வச்சு ஒரு சில விஷயம்லாம் பண்ணி வீடு ஃபுல்லாக வாசல் ஜன்னல் எந்தெந்த இடத்துலலாம் ஓட்டம் இருக்கோ அண்ட் எங்கெங்கெல்லாம் ரூம் இருக்கோ எல்லா இடத்துலையுமே அந்த காயினை மந்திரிச்சு அடிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு சில இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஆணிலாம் இருக்கும்ல, அது எல்லாமே இதுக்கு தான் ரீசன். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆன்மாவில் அந்த வீட்டை விட்டு வெளியிலையும் வர முடியல. பட் அந்த வீட்டுக்குள்ளே யாராச்சும் ரெண்டுன் போனாங்கன்னா அவங்கிற பாடு இப்போ ஸ்ரீ இவங்க ஃபேமிலி கஷ்டப்பட்டதில் சேம் அதே தான். அண்ட் இந்த ஒரு விஷயத்த அந்த ஹவுஸ் ஓனர் ஸ்ரீ இவங்க ஃபேமிலிக்கு சொல்லாமல் வாடகையும் விட்டுட்ருக்காங்க. அதனால தான் இவங்க குடும்பமே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கு. இன்னும் ஒரு சில நாள் லேட்டாக விட்டுருந்தா ஸ்ரீ இவங்க இறந்தும் போயிருப்பாங்க. எப்படியோ இவங்களும் இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது நம்ம இருந்தது வீட்டில்டா நரகம் அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த சாமியாரும் மந்திரிச்சு இவங்க வீட்டில் ஸ்ரீ அவங்க அம்மா அப்பா அண்ட் அண்ணன் எல்லாருக்குமே ஒரு தாயத்தம் கட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வீட்டில் போயிட்டு உங்களுடைய திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வீட்டு பொருளை மட்டும் அந்த வீட்டில் இருந்து எடுத்து வேற வீட்டுக்கும் வாடகை போயிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் இந்த வீடு நீங்கள் பார்க்குறீங்கள, இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் ஆளுங்க வாடகைக்கு வராங்க. வந்த ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அண்ட் இப்போவும் ஒரு சில உயிரிழப்புகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. இதில் மேக்சிமம் 1 மாதம் இருந்தது யாருன்னா ஸ்ரீ இவங்க ஃபேமிலி மட்டும்தான். இன்னும் அந்த வீடு எத்தனை குடும்பத்தை காவு வாங்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ ஸ்ரீ இவங்க லைஃப்பில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன? அண்டு இப்படிப்பட்ட ஒரு ஹவுஸ் ஓனர் உங்கள் கண்ணில் பட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.